மறைந்த மக்கள் திலகம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் வந்த படம்தான் பல்லாண்டு வாழ்க. இந்த படத்தில் எம்ஜிஆர், லதா முதலானோர் நடித்திருந்தனர். இப்படத்தில் எம்ஜிஆர் அன்பு மிகுந்த மனிதராக ஜெயிலில் இருக்கும் சில கொடூரமான கைதிகளை திருத்தும் ஜெயில் அதிகாரியாக, அதாவது ஜெயிலராக நடித்திருந்தார். தற்போது ரஜினி நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் ஜெயிலர் படமும் அப்படியான கதைதானோ என சில ரசிகர்கள் கூறத் தொடங்கியுள்ளனர். நேற்று இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியானது. அமைதியான மனிதராக அதே நேரத்தில் ஸ்டைலான ரஜினியாகவும் இப்படத்தில் ரஜினி தெரிந்தார். இப்படம் எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க படத்தின் சாயலில்தான் வரும் என பொதுவாக பேசப்படுகிறது. அப்படத்தின் கதையே இல்லாவிட்டாலும் பல்லாண்டு வாழ்க படத்தின் டச் படத்தில் கண்டிப்பாக ஆங்காங்கே தென்படும் என மட்டும் தெரிகிறது.